கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவன் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கு இன்றைய நாளிலே பார்க்கக்கூடிய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமாக செய்தியை பார்ப்போம். நீ பயந்த சூழ்நிலை மாறும். சங்கீதம் 34:4 வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன் சொல்லி தான் வேத வசதி. ஏன் பயம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருஷம் ஊழியத்தை செய்து மீண்டும் தேவனுடைய சித்தத்துக்கு எடுத்து கொண்டப்பட்டார்கள். சீசர்கள் என்ன செய்தாங்கன்னா உபதேசம் பண்ண பயந்தார்கள். இயேசு போல சிலுவிலே அறுந்து விடுவார் சொல்லி ஊழியம் செய்யாமல் போனார்கள். இந்த பயம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் பயம், பரீட்சையில் பயம், அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற பயம். இந்த பயம் என்பது ஒரு கோழத்தனமான காரியம். பயம் என்பது பிசாசு கொண்டது. இந்த பயம் என்றாலே தேவனை நீங்கள் விசுவாசிக்க என்று அர்த்தம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். யூத ஜன எல்லாருமே ஒரே ஒரு மனிதனை கொண்டு பயந்தார்கள். தன் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக சவுல் என்ற வாலிபனை பார்த்து அநேக ஊழியர் பயந்தார்கள். ஏன்னா இவர் பிதா மட்டும்தான் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ துன்படுத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:3 வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த சவுலுக்கு பயந்து பயந்து ஓடி ஓடி ரகசியமா ஒரு வீடு பக்கத்தில் போய் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொல்லும் போது இது எப்படியா சவுளுடைய காதுக்கு தெரிஞ்சு போச்சு. கோபம் பண்ணி எல்லாரும் சிறை கைதியை போட்டு சிதறி போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து போதனையை செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி தமஸ் பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சவுளுக்கு தெரிஞ்சு வேகமாய் அந்த இடத்துல வந்து சீசர்களையும் உள்ள அநேக துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது என்னடுத்து பார்ப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:3-5 வாசிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுடைய போதனைகளை செய்து வந்தார். அப்போதான் அங்கிருக்கிற தமஸில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் இயேசுவை யாரெல்லாம் போதிச்சாங்களோ பயந்தாங்களோ மனமகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போ சவுலே தேவன் பவுலாக மாற்றப்பட்டார். அன்பான கர்த்தர் தேவஜெர்மே, இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா உன் விசுவாசம் பெருசாக. நீ விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசினுக்கு எல்லாம் கூடும். நீ பயந்த சூழ்நிலை மாறுமென்றால் சீசர்களை எப்படி மாற்றினார்களோ அதே போல்தான் உங்கள் சூழ்நிலையை மாற வைப்பார். கண்களபடி நம்ம ஜெபிப்போம். நீ பயப்படாதே, நீ பயந்த சூழ்நிலை மாறும். இந்த தலைப்பில் நான் பார்த்தப்பா என் பிள்ளைகளெல்லாம் ஒருவேளை தகப்பன இல்லையே ஒரு பயம் இருக்கலாம். டாக்டர் கைவிட்டுட்டாங்களே பயம். ஐயோ கடன் கட்ட முடியலையே எனக்கு பயம். தொழிலில் ஒரு பயம், படிப்பில் ஒரு பயம், ஊழியத்தில் ஒரு பயம். பயம் 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 என்பது விசுவாசத்தை கெடுக்கிறது. இன்றைக்கு இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தமஸ் பட்டணத்திலே பயந்து ஊழியம் செய்தார்களோ தேவனே சவுளை பவுலாய் மாற்றி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் அதே போலதான். சீசர்களோடு சேர்ந்து அந்த பயந்த எல்லா சீசர்களும் பவுலை கொண்டு ஊழியம் செய்தார்கள். அதே போல தான் தீமைகளை நன்மையாக தேவன் செய்து கொடுப்பார். உனக்கு பழி வாங்க தேவனுக்குரியது, நீ ஜெபி. யுத்தமோ கர்த்தருடையது, ஜெயத்தோடு விட்டுக்கொள்வார். வெளத்தால் இடை கட்ட முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசைப்படும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக நீ பயந்த சூழ்நிலை மாறும். கத்துக்குள்ள ஆசிரியப்பா. காட் பிளஸ் யூ.